அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போற லிஸ்ட் இந்திய அரசியலமைப்பு 10th புக்ல இருந்து மிக முக்கியமான வினாக்களை பார்க்க போறோம். அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன குவஸ்டின் எல்லாம் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல எல்லா குவஸ்டினும் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு குவஸ்டின் பார்த்துட்டு ஸோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த மீதி என்னென்ன மாதிரி குவஸ்டின்லாம் எக்ஸாம்ல கேட்க முடியும் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம உள்ள வந்து இணைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது ரொம்ப சின்சியரா வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ டெஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பத்தி சொல்லுது? அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பத்தி சொல்லக்கூடிய அட்டவணை. ஆன்சர் 7th அட்டவணை. ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், 7th அட்டவணை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பஞ்சாப். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில குழு அமைச்சாங்க? மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராய யாரு தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆன்சர் பி வி ராஜமன்னார் தலைமையில குழு அமைச்சாங்க. ஸோ இதற்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜமன்னார் குழு எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1969. ஸோ தமிழ்நாடு அரசு அமைச்ச மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்ச்சிக்காக அமைக்கப்பட்ட குழு 1969. ஸோ அதே மாதிரி மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு இந்திய அரசியலமைப்புல எந்த பிரிவுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகுதி 11. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது மாநில அவசர நிலை பிரகடனம் பத்தி சொல்லக்கூடிய சட்ட பிரிவு, சரிங்களா? தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை அப்படின்னு சொல்லி 3 இருக்கும். ஸோ அதுல மாநில அவசர நிலை பத்தி சொல்லக்கூடிய பிரிவு பாத்தீங்கன்னா 356. நெக்ஸ்ட், அரசியல் சட்ட திருத்தம் பத்தி கூறும் சட்ட பிரிவு எது? அரசியலமைப்பு அதாவது அமெண்ட்மெண்ட், அமெண்ட்மெண்ட்டை பத்தி சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை பத்தி சொல்லக்கூடிய சட்ட பிரிவு. ஆன்சர் சட்டப்பிரிவு 368. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொடக்கத்தில் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை. ஸோ இந்த க்வெஸ்சன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. தொடக்கத்தில் அரசியலமைப்பால் எத்தனை மொழிகள் வந்து அங்கீகரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 14 மொழிகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 86th அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த 86th அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சட்ட திருத்தம். ஸோ எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீழே கொடுத்துருப்போம். ஸோ எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2002. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 2002. சிம்பிளான பாயிண்ட்ஸ், அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பத்தி சொல்லக்கூடிய அந்த சட்ட பிரிவு 368 அப்படின்னா, ஸோ எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி 20, சரிங்களா? அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பத்தி சொல்லக்கூடிய அந்த பகுதி 20. அதே மாதிரி தொடக்கத்தில் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 14. ஸோ தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22, சரிங்களா? தற்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22. நெக்ஸ்ட், 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த 86th சட்டத்திருத்தம். ஸோ எந்த வருஷம்? 2002 கொண்டு வரப்பட்டது தான் இந்த 86th சட்டத்திருத்தம். ஸோ எதுக்காக ஏற்படுத்தினாங்க? 6 முதல் 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி தரத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதே இந்த 86th சட்டத்திருத்தம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஸோ அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எந்த வருஷம் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1946. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர், ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். ஸோ நாம பார்க்கக்கூடிய அனைத்து வினாக்களுமே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையுமே ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட வினாக்கள், சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்களை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனை பேர்? இந்திய அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 பேர். ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்த்தலாம். அதாவது அரசியல் நிர்ணய சபை இருக்கு இல்லைங்களா, அந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 வந்து நடந்துச்சு, சரிங்களா? அப்போ அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரா அதாவது ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனா தற்காலிக தலைவரா அதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா சச்சிதானந்த் சின்ஹா. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் வந்து சச்சிதானந்த் சின்ஹா மாத்திட்டு ராஜேந்திர பிரசாத் ஏற்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த் சின்ஹா வந்து இறந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாதை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையின் போது முன்வைக்கப்பட்ட அந்த திருத்தங்கள் எத்தனை திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2473 திருத்தங்களை வந்து முன் வச்சிருப்பாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 389 பேர். அதே மாதிரி முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த் சின்ஹா இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபையின் போது முன்வைக்கப்பட்ட அந்த மொத்த திருத்தங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 2473. நெக்ஸ்ட்,
அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை ஃபர்ஸ்ட் எப்ப தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமை சபை எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது? அதாவது முன்ன பார்த்திருப்போம் 2473 திருத்தங்களை முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த அரசியலமை சபை எத்தனை அமர்வுகளா எத்தனை நாட்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர், 11 அமர்வுகள் நடந்திருக்கும், மொத்தம் 166 நாட்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், 1949 நவம்பர் 26 மறந்துடாதீங்க, 49 நவம்பர் 26. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. ஸோ நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு ஆரம்பத்தில் ஸோ ஸ்டார்டிங்கில் 22 பாகம், 395 சட்டப்பிரிவு, மொத்தம் 8 அட்டவணை வந்து கொண்டிருந்துச்சு. சரிங்களா, எத்தனை பாகம்? 22 பாகம், 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை. அதுக்கப்புறம் உலகில் உள்ள அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகப்பெரியது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு. சரிங்களா, நெக்ஸ்ட், அலுவலக மொழிகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஸோ அலுவலக மொழிகள் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17. ஸோ அந்த பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளா கேட்கப்படுற ஒரு பாட்டு, அலுவலக மொழிகள் எந்த பகுதி? 17. நெக்ஸ்ட், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஸோ டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் அயர்லாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு, ஸோ எல்லா எக்ஸாம்லையும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு. ஆன்சர் சட்டப்பிரிவு 280. சிம்பிளான பாயிண்ட்ஸ். அலுவலக மொழிகள், அதாவது அலுவலக மொழிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 17 வந்து சொல்லியிருப்பாங்க. அதே அலுவலக மொழிகள் ஸோ எந்தெந்த பிரிவு வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 343 351 வரைக்கும், 343 வரைக்கும் 17 அலுவலக மொழிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட அந்த நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது. சரிங்களா, அந்த நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 280 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்திருக்காங்க? இந்திய அரசியலமைப்போட முகவுரை இது வரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒரு முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? நம்மளோட அடிப்படை கடமைகள் எந்த நாடு? ரஷ்ய அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதிநிலை அவசர நிலை எந்த பிரிவின் கீழ் அறிவிக்க முடியும்? ஸோ தேசிய நெருக்கடி முன்ன பார்த்தோம், மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி இருக்கு இல்லையா, அதுல நிதி நெருக்கடி எந்த பிரிவின் கீழ் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 360. நெக்ஸ்ட், சிம்பிளான பாயிண்ட்ஸ், 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவரை திருத்திருக்காங்க ஒரே ஒரு டைம். சரிங்களா, ஸோ முகவரை எத்தனை முறைனா ஒரு முறை. ஸோ அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1976 சட்ட திருத்தம், 1976 சட்ட திருத்தம். அதன்படி ஸோ என்னென்ன வார்த்தைகளை வந்து அவங்க வந்து சேர்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி மூன்று வார்த்தைகளை வந்து முகவுரையில் ஆட் பண்ணியிருக்காங்க. 1976 சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இதுலேயே இன்னொன்று கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஸோ 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு வார்த்தை சேர்த்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு எதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1789 பிரெஞ்சு புரட்சி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1789. ஸோ அப்போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி மூன்று முக்கிய முழக்கங்களாக இடம்பெற்றிருக்கோம். ஸோ அதாவது இங்கே கேட்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 76-42 சட்டத்தின்படி சமதர்மம், சமய சார்பின் ஒருமைப்பாடு. ஸோ பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களா, ஸோ மொத்தம் மூன்று வார்த்தைகள் வந்து. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் எந்த பகுதியை விவரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் டிபிஎஸ்பி, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், தீண்டாமை ஒழித்தல் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது? தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு 17. நெக்ஸ்ட், அடிப்படை கடமைகள் குறித்து பரிந்துரை செய்த கமிட்டி, அடிப்படை கடமைகள் குறித்து பரிந்துரை செய்த கமிட்டி ஆன்சர் சர்தார் சுரன்சிங் கமிட்டி. சர்தார் சுரன்சிங் கமிட்டி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது அடிப்படை கடமைகள் குறித்து ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் இந்த சர்தார் சுரன்சிங் கமிட்டி. ஸோ எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட பிரிவு தான் சட்டப்பிரிவு 24.
சரிங்களா. நெக்ஸ்ட் 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1978. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 44வது சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1978. நெக்ஸ்ட் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு, ஸோ தமிழ் எந்த வருஷம் செம்மொழியாக அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2004. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு, அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அதாவது அமெண்ட்மெண்ட் சரிங்களா, எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 368. நெக்ஸ்ட் கொஸ்டின், எம்எம் பூஞ்சி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு, ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எம்எம் பூஞ்சி கமிஷன் எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2007. முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மொழிகளை வந்து செம்மொழியில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் தமிழ் தான் வந்து முதல் மொழி. ஸோ எந்த வருஷம், 2004. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க, அதாவது பற்றி சொல்லக்கூடிய பிரிவு வந்து 368 இருக்கும். ஸோ எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 20. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது அரசின் பல்வேறு நிலைகள் மற்றும் பங்களிப்பு குறித்து ஆராய 3 பேர் கொண்ட குழுவே எம்எம் பூஞ்சி கமிஷன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். 2007 வந்து எம்எம் பூஞ்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அதை குழு எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசின் பல்வேறு நிலைகள் மற்றும் பங்களிப்பு குறித்து ஆராய 3 பேர் கொண்ட குழு தான் இந்த எம்எம் பூஞ்சி கமிஷன். சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 10th சோசியல் சயின்ஸில் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.